வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சிணாமூர்த்தி பவனீசன். இன்று 12ஆம் தேதி மாலை 6:25 தம்பி வந்து விமானத்தில் ஏறி கனடா நோக்கி புறப்பட போகிறார். அவரை வழி அனுப்புறதுக்காக நாங்கள் இப்போ விமான நிலையம் நோக்கி போக போகிறோம். நேரம் 2:30 ஆகுது. நாங்கள் அங்கே போய் இது ஒரு சின்ன சின்ன காணொலிகளாக இருக்கும், நிறைய வேகமாக எங்கள் பயணங்கள் இருக்கணும். மழையும் பெய்துவாங்க. சரி, இப்போ வாகனத்தில் ஏறி நாங்கள் இப்போ கட்டுநாயக்கா விமான நிலையம் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். மழை பெய்து கொண்டிருக்கு. நேரம் 2:40. இந்த இடத்த பாருங்கோ, சாதுவாக மழை பெய்து கொண்டிருக்குது. கொஞ்சம் முன்னமாக மழை கொஞ்சம் கூடவாக இருந்தது, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. சரி, நாங்கள் இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் வேகமாக போவோம். அதுக்கு முதல் ஒரு இடத்த போய் சாப்பிட போகிறோம். சரி, சாப்பிட்டு எல்லாருமே வாகனத்தில் வந்து ஏறுறார்கள். அப்படியே நானும் ஏறி பயணம் செய்ய போகிறேன். நாங்கள் இப்போ பயணம் செய்கிற இந்த இடத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் விமான நிலையம் இருக்குன்னு சொல்லலாம். அண்ணளவான சொல்கிறேன், ஒரு 3-4 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தது. இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் பயணம் செய்து வந்திருக்கிறோம். மழையுடனான காலநிலையில் நகரப்பகுதி எப்படி இருக்கும் என்று பாருங்க. உள்ளுக்கு இருந்து பார்க்கும்போது உண்மையிலேயே நல்லா இருக்குது. கொஞ்சம் வேகமாக பயணம் செய்யணுமான்னு சொல்லி கேட்டால் அவ்வளவு வேகமாக பயணம் செய்ய தேவையில்லை. நாங்கள் வேலைக்குத்தான் போகிறோம். விமான நிலையம் அந்த பகுதிக்குள்ளே நாங்கள் ஒரு 3:30-4 மணிக்கு நின்றாலே போதும். நாங்கள் கொஞ்சம் வேகமாக போகிறோம். ஏனெண்டா தாமதங்கள் இருக்கக்கூடாது. நேரத்தில் மிக கவனமாக இருக்கும், நம்ம எப்போவும் இன்னும் நடக்கலாம். அதனால் கொஞ்சம் வேகமாக போவோம், வேலைக்கு போவோம்னு போகிறோம். இப்போ கட்டுநாயக்க சந்திக்கு வந்து விமான நிலையம் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இந்த காட்சியை பாருங்கள், அவ்வளவு வடிவாக இருக்குது. நான் இதுவரைக்கும் இந்த இலங்கையில் இருக்கிற கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு ஏற்கனவே 1 தடவை தான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு தான் 2வது தடவை. முதல் தடவை வரும்போது எனக்கு அந்த அனுபவமே இல்லை, எங்கே என்ன இருக்குன்றே தெரியாது. இன்றைக்கு தான் அந்த அனுபவிச்சு கொண்டு இந்த வீதிக்கே வாரணுண்டா, நீங்கள் நம்பியவங்களோ தெரியாது, நம்பியே ஆக வேண்டும். பாருங்கள், நிறைய வாகனங்கள் போய்கொண்டிருக்குது. விமான நிலைய பகுதி என்று சொன்னால் தொடர்ச்சியாக வாகனங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். இதில் போகிற அதிகமான வாகனங்கள் தனி குடும்பங்களாக வந்திருப்பார்கள். சில பேர் வந்து கொழும்பில் வந்து நின்றுட்டு தங்களுடைய அறையில் இருந்து ஒரு வாகனத்தை பிடிச்சு கொண்டு விமான நிலையம் நோக்கி வருவார்கள். நாங்களும் கொஞ்சம் வேகமாக போய்கொண்டிருக்கிறோம். உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு இதுக்கு முதல் வந்திருக்கிறேன். நான் வந்த அந்த அனுபவம் இருக்கான்னு சொல்லி கேட்டேன், அந்த நினைவுகள் இருக்கான்னு சொல்லி கேட்டால் இல்லை, நினைவுகளே இல்லை. நாங்கள் வேகமாக பயணம் செய்வோம். சரி, இந்த அண்ணா தான் ஓடிக்கொண்டு வாரார். இந்த அண்ணாக்களினுடைய தொடர்பன் நாங்கள் ஏற்கனவே போட்ட காணொலியில் போட்டிருக்கிறோம். நீங்கள் இலங்கைக்கு வரும்போது இவர்களை தொடர்பு கொண்டா உங்களை வந்து சொல்கிற இடத்துல வந்து ஏற்றி கொண்டு போவார்கள். இப்போ நாங்கள் விமான நிலைய வளாகத்துக்கு உள்ளே நுழைகிறோம். எனக்கு ரெண்டா இதுதான் வளாகம் போல இருக்குது. என்னென்னா பாதுகாப்பு கொஞ்சம் பலமாக இருக்குது எல்லா இடத்துலையுமே. இதுதான் இந்த பகுதியை பாருங்கள், நிறைய வாகனங்கள் வந்து இறக்கி போட்டு உடனே போகுது. அதே மாதிரி நாங்களும் இறங்கிட்டோம், எங்கள் வாகனம் போய்கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா, தம்பி இந்த பயணப்பட்டிகளை வைக்கிறதுக்காக தம்பி அந்த ஒரு வண்டில் மாதிரி இருக்குது பாருங்க, எடுத்து உருட்டி கொண்டு போகிறார். இனிப்போ அதில் பயணப்பட்டிகள் எடுத்து வைப்போம். இந்த இடத்து எவ்வளோ மக்கள் கூட்டம் உண்டு பார்த்தீங்களா? சரி, கொஞ்சம் வேகமாக பயணப்பட்டிகள் எடுத்து வச்சா தான் நாங்கள் உள்ளுக்கு போக முடியும். இதுதான் பெரிய பயணப்பட்டி, இதுக்கு மேலே சின்னன வைப்போம். சரி, இனி என்ன செய்கிறது? சின்ன பிள்ளைகள் மாதிரி வண்டியில் உருட்ட ஆசை என்ன மாதிரி வேண்டி உருட்ட முடியாது. தம்பி தான் உருட்டி கொண்டு போகிறார். இந்த பகுதியில் பாருங்கோ, புறப்படும் பகுதி. அதுக்குள்ளால் வந்தோம்னு சொன்னால் இதில் எங்களோட பயணப்பட்டிகளை பரிசோதிப்பார்கள். அதை தாண்டி எங்களையும் பரிசோதிப்பார்கள். அதில் பரிசோதித்ததுக்கு பிறகு நாங்கள் இப்போ விமான நிலைய அந்த பகுதிக்கு போய்கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துல நிறைய கடைகள் இருக்குது பாருங்கோ. முக்கியமாக ஒன்று சொல்லணும், இதில் வந்து அந்த நித்திர கொள்ளும்போது அந்த தலைக்கு வச்சு நித்திர கொள்கிற மாதிரி, அதுக்கு என்ன பேரன்னு தெரியல, எனக்கு தெரியாது தெரியாண்டு சொல்கிறதுல தவறில்லை. அது வந்து ஒரு கடையில் கேட்டோம், அது வந்து 6000 ரூபா சொன்னார்கள். இன்னும் இது 6000 ரூபாண்டு போடும். மற்ற கடையில் வந்து கேட்டால் 3000 ரூபா, இன்னொரு கடையில் இருந்தால் 1000த்துக்கு வாங்கியிருக்கலாம். ஆனால் அங்கே கடை இல்லை. இப்போ உள்ளுக்கு கடை வச்சுக்கிட்ட பார்த்து பரிசோதித்து கொண்டிருக்கிறார் அந்த அக்கா. இப்போ பரிசோதித்ததுக்கு பிறகு தம்பி உள்ளுக்கு போகிறார். இதெல்லாம் பாருங்கள், ஆளுக்கு கொஞ்சம் முகத்தில் சிரிப்பும் இருக்குது, கவலையும் இருக்குது. ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் ஆசைப்பட்டதை அவர் அனுபவிச்சே ஆகணும்ன்ற மாதிரி நிலைமை இருக்குது பாருங்கள்.
என்ன பார்க்குறது, தம்பியாக்களை பார்க்குறது, அண்ணாவை பார்க்குறது, அப்பாவை பார்க்குறதுன்னு சொல்லி கவலை தான் என்ன செய்கிறது. ஆசைப்பட்டு போகிறார், ஆனால் கவலை இருக்கும் தானே. அந்த ஒரு கவலையோடையே இப்போ தம்பி உள்ளுக்கு போகிறார். சட்ட ரீதியாக போகிறதால எங்களுக்கு அந்த எந்த விதமான தடுமாற்றமுமே இல்லை, எல்லா ஆவணங்களும் சரியாக எங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறார், தம்பி கொஞ்சம் பிரிஞ்சு போகிறார், இனி ஒரு 6 மாதத்துக்கு பிறகு வாராரோ 3 மாதத்துக்கு பிறகு எவ்வளோ காலத்தில் வாராரோ தெரியாது, அதனால் கொஞ்சம் ஒரு கவலை இருக்குது. தம்பிக்குமே நிறைய கவலை இருக்குது. வீட்டிலேருந்து வரும்போதும் அழுது ஓட்டு தான் வந்தவர். இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. இவருக்கு முதலே நான் சொன்னான், தம்பி எனக்கு வெளிநாடு வேணுமா வெளிநாடு வேணுமாண்ட ஆசைப்படுறார், அனுபவித்து பார்க்கட்டும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன சொல்கிற, கோடீஸ்வரர் வாழலாட்டியும் மகிழ்ச்சியாக வாழலாம். அது அவருக்கும் விளங்குமென்று நினைக்கிறேன். ஏதோ அனுபவித்து போட்டு வரட்டும். இந்த இடத்த பாருங்கள், நிறைய பேர் வந்து அந்த பயணப்பட்டிகளை வச்சுட்டு அந்த பக்கமாக போய் எடுக்கிறார்கள். தம்பியும் இப்போ உள்ளுக்கு போகிறார். அந்த தலையில் வச்சு நித்திர கொள்கிற அதை வந்து உள்ளுக்கு வச்சுட்டு வர சொல்லியிருக்கிறார்கள். உள்ளுக்கு வச்சுட்டு அந்த பயணப்பட்டி போகமே பரிசோதிக்கிற பகுதி அந்த இதுக்குள்ளால் தான் போகணுமா, அதில் பரிசோதித்து கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு இதெல்லாம் உண்மையிலே பார்க்குறத ஒரு புதிய அனுபவம். இதுக்கு முதல் நான் சொன்னேனே வந்திருக்கிறேன், நான் இந்த மாதிரி நின்று அவதானித்து பார்த்ததில்லை. சரி, தம்பி உள்ளுக்கு போட்டார், நாங்கள் இப்போ வெளியில் நிற்கிறோம். இந்த பகுதியில் பாருங்கள், நிறைய பேர், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதிகமான மக்கள் கூட்டம் பெறும். காலை வேளையிலேயும் மாலை வேளையிலேயும் தான் அதிகமான விமானங்கள் போகிறது. அதிகாலை வேளை தொடர்ச்சியாக விமானங்கள் போய்கொண்டு தான் இருக்குது. எல்லாருமே இந்த இடத்த பார்க்கும்போது கண்கலங்கி கொண்டு இருக்கிறத அவதானிக்க முடியுது. இதில் பாருங்கள், இருக்கை ஓய்வெடுத்து நீங்கள் இந்த இடத்துல இருந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க தம்பியாக்கள், அம்மாக்கள், அப்பாக்கள் என்னென்ன கட்டத்துக்கு விமானம் ஏறப்போகிறார்கள் என்று உறுதியான போகிறதான நிலம், அதுக்காக நாங்களும் இருந்த நாங்கள். இப்போ தம்பி எல்லாம் எடுத்துட்டார், விமானத்தில் ஏறுறதுக்கான முழு தகுதியையும் அவர் பெற்றுட்டார். அதுக்காக நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொள்கிறோம். இப்போ தம்பி வர சொல்லியிருக்கிறார் கை காட்டி போட்டு போகிறதுக்காக. தம்பி ஒருக்கா போய் பார்ப்போம், எங்கே நிற்கிறார், இங்கே நிற்கிறார் பாருங்கோ. ஆளுண்ட முகத்தை பாருங்கோ, இவ்வளவு கவலையாக இருக்குன்னு அந்த அழுகிற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியுதுல்லாம். தம்பி இதை பார்த்தா இப்போ என்ன மாதிரி யோசிக்கிறாரோ தெரியா, கனடாவில் இருந்து. ஆனால் கவலையோடு தான் ஆள் போகிறார். இப்படி தான் வெளிநாட்டுக்கு போகிற எல்லாருடைய மனநிலையும். ஆனால் அங்கே போய் ஏதோ தங்களை பிடிச்ச மாதிரி வாழ்வோம்னு போகிறார்கள். இதில் பாருங்கோ, ஒரு தம்பி சின்ன தங்கச்சியோ, தங்கச்சி தான், தங்கச்சி எமையில் ஏற்றி போட்டு தள்ளி கொண்டு போகிறார் போல இருக்கு. உண்மையிலே இது அவ்வளவு நல்லா இருக்குது. இந்த இடத்துல பாருங்கோ, விமான எண்ணும் விமானம் போகிற நேரமும் போட்டிருக்குது. 5:20, 5:20, 6:15, 6:15, 6:25 தான் தம்பி போகிறார். அப்படியே தொடர்ச்சியாக ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் விமானங்கள் போய்கொண்டிருக்குது. சரி, இப்போ நாங்கள் வீட்டை போகிறோம். நாங்கள் நேரடியாக யாழ்ப்பாணத்துக்கே போகிறோம். இந்த இடத்துல பாருங்கள், நிறைய பேர் நிற்கிறார்கள். நான் அவதானித்த வரைக்கும் எல்லாருமே கண்கலங்கி நிற்கிறத அவதானிக்க முடியுது. நாங்கள் இனி போய் எங்களுடைய வாகனத்தை அழைச்சி அந்த வாகனத்தில் ஏறி வீட்டை போகிறோம். இன்னும் 1.5 மணித்தியாலம் அப்படி இருக்குது. தம்பி விமானத்தில் ஏறுறதுக்கு எல்லாம் உறுதியாகிட்டது. அதனால் தம்பியும் எங்களை போக சொல்லியிருக்கிறார். அதால் போகிறோம். இந்த இடத்துலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். சரி, இதில் ஏற்கனவே நாங்கள் வந்து இறங்கின இடம். இனி வாகனம் வந்த உடனே ஏறி போகிறோம். இந்த இடத்த பாருங்கோ, பரபரப்பாகவே இருக்குமேனு. எனக்கு ஏற்கனவே வந்திருந்தாலும் இப்படி நான் அவதானிச்சு பார்த்ததில்லை. ஒருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம். நீ நிறைய பேர் சொல்லாமல் என்ன, நம்ம விமானம் எது ஏற்கனவே வந்தது இல்லையான் ஒரு கதை வந்திருக்கிறேன், அனுபவம் இல்லாமல் வந்திருக்கிறேன். இதில் அவங்க வண்டியில் தள்ளி கொண்டு போகிறார்கள். சரி, நாங்கள் இப்போ வீட்டை போகிறோம். தம்பி போய் இறங்கின உடனே உங்களுக்கு அதை நான் தெரியப்படுத்துகிறேன். நாங்கள் இந்த வாகனம் வந்து அதில் நாங்கள் ஏறி யாழ்ப்பாணம் போகிறோம். இன்னொரு 6 மணித்தியாலத்தில் வீட்டை நிற்போம். இரவு 1 மணி ஆகும்னு நினைக்கிறேன். தம்பி கனடாவில் போய் இறங்குறதுக்கு இன்னும் 24 மணித்தியாலத்துக்கு மேலே இருக்குது. 14ஆம் தேதி தான் தம்பி போய் இறங்குவார். 14ஆம் தேதி இலங்கை நேரம் 1:30க்கெல்லாம் தம்பி கனடாவை சென்றடைஞ்சிட்டார்.
அதுக்குள்ளே ஒரு பயணப்பட்டி தவற விட்டதால் அதையும் தேடி எடுக்க முடியலை, அது வீட்டுக்கு வருமானு சொல்லியிருக்கிறார்களாம். அங்கேருந்து விமான நிலையத்துக்கு வெளியில் வர்றதுக்கு 3-4 மணி ஆச்சுது. இலங்கை நேரம் 4 மணிக்கெல்லாம் தம்பி எனக்கு எடுத்திருக்கிறார், ஆனால் நான் என்னால் நித்திரையில் இருந்ததால் எடுக்க முடியலை. பிறகு 14ஆம் தேதி அதிகாலை தம்பி என்னோட எடுத்து கதைச்சார். தம்பி வெற்றிகரமாக கனடாவில் இறங்கியிருக்கிறார். இனி அனுபவி ராஜா அனுபவி என்று தான் நான் சொல்லுவேன் ஏதோ. சரி மக்களே, இன்றைய காணொளியை பார்த்து உங்களுக்கு நன்றிகள். இன்னொரு காணொளியிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.